கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துதியும் கனமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆறுதலின் தேவன் என்ற தலைப்பிலும் ஒரு சில காரியங்களை கூட நாம் பார்க்கப் போகிறோம். கர்த்தராகிய தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலும் நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் அநேகர் நம்மை உதறி தள்ளின போதிலும் தேவன் தம்முடைய ஆறுதலின் கரத்தை நமக்கு நீட்டி நம்மை அவர் தாமே ஆசீர்வதிக்கிறவராயும் நம்மை கர்த்த தாமே பலப்படுத்துகிறவருமாய் கூட இருக்கிறார். அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுத்து இன்றைய நாளிலும் இந்த பூலோக ஜீவியத்திலே கர்த்தரே நம்மை காத்து வருகிறவருமாய் கூட இருக்கிறார். முதலாவதாய் கூட தேவன் நமக்கு நெருக்கத்தின் மத்தியிலே ஆறுதல் தந்தவராயும் நெருக்கத்தின் மத்தியிலே நமக்கு ஆறுதல் தருகிற தேவனுமாய் இருக்கிறார். நாம் சங்கீதம் 18:6 இப்படியே கூட பார்க்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. இதை கூட நாம் பார்க்கிறோம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நாம் தாவீது ராஜாவின் வாழ்க்கையிலே கூட அநேக விதமான நல்ல காரியங்களை நாம் பார்த்திருக்க போதிலும் அவர் தாமே அவருக்கு உண்டான நெருக்கத்திலே தேவனே நம்பி அவரை நோக்கி கூப்பிடுவருமே கூட இருக்கிறார். தாவீதோட ஜீவிய காலத்திலும் கூட அநேக விதமான நெருக்கங்கள் வந்த போதிலும் முதலாவதாய் தன்னுடைய மன்றாட்டி அவருடைய விண்ணப்பத்தின் வேண்டுதலில் தேவனுடைய செவிக்கு எட்டும்படி அவருடைய சமூகத்திலே வந்து அபயமிட்டு தனக்கான எல்லாவித வேண்டுதலின் விண்ணப்பத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துவதுமாய் கூட இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில பார்ப்பமாக அநேக விதமான நெருக்கங்களும் அநேக விதமான பயமுத்திர சூழ்நிலைகள் இப்படி பல வந்த போதிலும் அவர் ஒரே மனதோடு கூட தனக்கு வந்த நெருக்கத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துவதுமாய் கூட அவர் இருக்கிறார். இன்றைய காலங்களில் பார்ப்போமாக நாம் வாழ்கின்ற ஜீவியத்திலே கூட இன்றைக்கு அநேக விதமான நெருக்கங்களும் இன்னல்களும் பயங்கள் இப்படி எத்தனை விதமான குழப்பங்கள் நம்முடைய சூழ்நிலையை அவ்வப்போதே கூட வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாம் அநேக நேரத்திலே நமக்கு வருகிற நெருக்கத்திலே கூட நாம் பயந்துள்ளே கூட இருக்கிறோம். நமக்கு வருகிற நெருக்கத்திலிருந்து நாம் எப்படியாய் கூட மீண்டு வருவது என்று அநேக நேரத்தில் நமக்கு தெரியாமல் கூட இருக்கிறது. ஆனாலும் இந்த நாளிலும் நமக்கு வந்த நெருக்கத்தை நமக்கு வருகின்ற எல்லாவித பயத்தையும் நாம் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவோமாக நிச்சயமாக முதலாவதை கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுத்து தேவன் நம்மை நடத்தியவர்களுமே கூட இருப்பார். தாவீதோட வாழ்க்கையிலே கூட பார்ப்போமாக அநேக விதமான துன்பங்கள் வந்த போதிலும் தேவனுடைய கர் தாவீதை ஆற்றி தேற்றி அவருக்கு ஆறுதல் கொடுத்ததுமே கூட இருக்கிறது. அநேகர் அவரை பகைத்த போது கர்த்தருக்கு அவர் தாமே முதலிடம் கொடுத்தவருமாய் கொண்டிருந்தார். ஆக தாவீதுக்கு தேவன் தம்மை தம்முடைய ஆறுதல் காரத்தை நீட்டி அவர் தம்மை ஆசீர்வதித்தார். இந்த நாட்களிலும் கூட கர்த்தர் நமக்கு அவருடைய ஆறுதல் நமக்கு கொடுக்கிறவருமாய் கூட இருக்கிறார். நாம் சங்கீதம் 9:1 இப்படியே கூட பார்க்கிறோம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களிலே அவரே தஞ்சமானவர். இன்றைய காலங்களில் நாம் அநேக நேரத்தில் நெருக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூலோக ஜீவியத்தில் பலவித மனிதர்களாலே கூட நான் கூட அநேக விதமான நெருக்கத்தில் இருந்த போதிலும் தேவன் நம்மை தப்பு வைக்கிறவராயும் அவரை நம்மை ரட்சித்து நமக்கு அவர் தம்மை ஆறுதல் கொடுத்தவருமாய் கூட நினைக்கிறார். நாம் சங்கீதம் 9:1 இப்படியே கூட பார்க்கிறோம். என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகிறேன், எனக்கு பதிலளும், நெருக்கத்திலிருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினேன்,
எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டார்கள். தேவனம் பார்க்கிறேன், நெருக்கத்திலே இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினேன், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டார்கள். இன்றைய காலங்களில் கூட நம்முடைய நெருக்கத்திலும் தேவன் நமக்கு விசாலமான வழியை உண்டாக்கி நான் நடக்க வேண்டிய பாதையை கர்த்தர் நமக்கு அனுதினமும் காட்டி தேவனே நம்மை நடத்தி செல்கிறவன்மை கூட இருக்கிறார். எத்தனையோ விதமான பிரச்சனைகள் சூழ்நிலைகள் நமக்கு எதிராக வந்த போதிலும் நம்முடைய நெருக்கத்தின் மத்தியிலே அவரே விசாலத்தை உண்டாக்கி நமக்கு அவர் ஆறுதல் கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். இரண்டாவதுமாய் கூட பலவீனத்தின் மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஆறுதல் கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். சங்கீதம் 31:10 எப்படியே கூட பார்க்கிறோம், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் பார்க்கிறேன், என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்தது. இன்றைக்கும் பார்ப்போமாகில் நாம் அநேக நேரத்திலே நம்மை நாமே கூட தேவனுக்கு பிரியமில்லாத செயல்களை நம்ம ஈடுபடுத்திக் கொண்டு நம்முடைய பலத்தை நாம் இலக்குகளை கூட இருக்கிறோம். நம்முடைய பலன் கூட குறைந்து போனதுமே கூட இருக்கிறது. நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முகத்துவத்தை தேவனுக்கு கொடுக்காமலும் இந்த பிரபஞ்சத்திலும் இந்த பிரபஞ்சத்திற்குரிய மனிதர்கள் மேலும் நாம் கொடுத்து நமக்கு கர்த்தர் கொடுத்த பலத்தை கூட நாம் இழந்து போனவுமே கூட இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நமக்கு அவர் பண்ணின உடன்படிக்கையின்படி அவர் அளித்த மாறாத அவர் கிருபையின்படி இம்மட்டுமாய் கூட நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் நம்முடைய கால் சறுக்கின போதிலும் கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பலத்தையும் நமக்கு கொடுத்து தேவன் நம்மை ஆறுதல் படுத்தி நம்மை நடத்தி வந்தவருமாய் கூட இருக்கிறார். நாம் 2 Corinthians 12:9 இப்படியே கூட பார்க்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இதை கூட பார்க்கிறோம், அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அப்போஸ்தலர் பவுல் தேவனுடைய ஊழியத்தை செய்த போதிலும் அவருக்கு வந்த நெருக்கத்தின் மத்தியிலும் பலவீனத்தின் மத்தியிலும் மன சோர்வின் மத்தியிலும் கர்த்தர் தம்முடைய பலனையும் தம்முடைய ஞானத்தையும் அவருடைய ஆற்றலையும் கொடுத்து தோண்ட போன இருதயத்தை கர்த்தர் தம்மை தைரியப்படுத்தி ஆறுதல் படுத்தி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வேண்டிய பலத்தையும் ஞானத்தையும் கொடுத்தும் அவர் தாமே அவருடைய ஜீவிய காலங்களிலே முழுமையாக நிறைவு செய்து முடித்தவருமாய் கூட இருக்கிறார். அதுபோலத்தான் இன்றைய காலங்களில் அநேக நேரத்திலே கூட நாம் கர்த்தருடைய கிருபையை கூட விருதாவாய் எண்ணின போதிலும் நம்முடைய பலவீனத்திலே தேவன் தம்முடைய பலத்தை கொடுத்து நமக்கு அவர் தம்மை ஆறுதல் கொடுத்து நம்மை நடத்தி வந்தவருமாய் கூட இருக்கிறார். அநேக நேரத்திலும் சரீரத்தின் பலவீனத்தை நிமித்தம் கூட வியாகுலத்தோடு கூட நாம் இருந்த போதிலும் தேவனே நமக்கு அவருடைய ஆறுதலை கொடுத்து நம்முடைய பலவீனத்திலே தேவ பலனை விளங்கப்படுகிறவருமாய் கூட இருக்கிறார். நாம் சங்கீதம் 119:49-50 இப்படியே கூட பார்க்கும், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்ததில்லை. நாம் பார்க்கிறோம், முன்பு பார்த்தது போல நம்முடைய சரீரத்தின் பலவீனத்தை நிமித்தம் கூட தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பித்து நம்மை ஜீவனோடு கூட காத்தோர்மை கூட அவர் இருக்கிறார். அநேக விதமான வியாகுலங்கள் பயங்கள் நம்மை சூழ்ந்த போதிலும் தேவ வார்த்தையினாலே நம்மை தேற்றினோர்மை கூட இருக்கிறார்.
அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துல பிரே கூட சொல்கிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு கூட. அப்போஸ்தலனாகிய பவுல் வேதத்தில் கூட சொல்வதை நாம் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் தாமே தம்முடைய பலவீனத்தின் மத்தியிலும் நமக்கு அவர் பலனை கொடுத்து தேவனே நம்மை ஆறுதல் படுத்தி நடத்தி வந்தவருமே கூட இருக்கிறார். அநேக நேரத்திலும் சரீர பலவீனத்திலும் ஆத்ம பலவீனத்திலும் தோன்ற போன நம்மை அவரே நம்மை உயிர்ப்பித்து நடத்தி வந்தவருமாய் இருக்கிறார். மூன்றாவது மாய் கூட அநேகர் நம்மை நம்பினவர்கள் நம்மை தள்ளின போதிலும் கர்த்தரே நமக்கு ஆறுதல் கொடுத்து நம்மை தள்ளாமலும் கூட இருக்கிறார். நாம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து அவர்களை பற்றிருந்த போதிலும் ஒரு சில சூழல் நிமித்தம் அவர்கள் நம்மை உதறி தள்ளின போதிலும் தேவனே நமக்கு நம்முடைய கடத்தை பிடித்து நமக்கு துணை நின்று ஆறுதல் கொடுத்து அவர் நம்மை நடத்தி வந்தவர்மே கூட இருக்கிறான். திக்கற்றிருந்த நமக்கு தேவன் தாமே ஊற்ற துணையாக கூட நமக்கு இருக்கிறார். நாம் யோவான் 6:37 இப்படியே கூட பார்க்கிறோம், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவையும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் பார்க்கிறோம், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அநேக விதமான மனிதர்களால் கைவிடப்பட்டிருந்த நமக்கு தேவன் தாமே புதிய வாசலை ஏற்படுத்தினவருமாய் கூட இருக்கிறார். கைவிடப்பட்டு மனம் நொந்தவளாயிருந்த உன்னை கர்த்தர் கண்டெடுத்து அவரே உன்னை ரட்சித்தவராய் அவரே அவருடைய உன்னத ஊழியத்திற்கு நம்மை ஏற்படுத்தினவருமாய் கூட அவர் இருக்கிறார். இன்றைய காலங்களிலும் கூட நாம் அநேக நேரத்திலும் ஒதுக்கப்பட்டும் தள்ளப்பட்டும் கைவிடப்பட்டும் இருந்த நிலைமையிலே தேவன் நம்மை கண்டெடுத்து நம்மை ரட்சித்து புதிய ஆவிக்குரிய அபிஷேகத்தை நமக்கு கொடுத்தும் முடிந்து போன வாழ்க்கையிலே ஒரு துவக்கத்தை நமக்கு அவர் கொடுத்தவருமே கூட இருக்கிறார். முடிவிலா பேரோடே கூட அவர் இருந்து தேவனும் தம்முடைய வெளிச்சத்தினாலே நம்மை உயிர்ப்பித்தவருமே கூட இருக்கிறார். நாம் சங்கீதம் 146:7 இப்படியே கூட பார்க்கிறோம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்த விடுதலை ஆக்குகிறார். நம்ம பார்க்கிறோம், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாயிருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்த விடுதலை ஆக்குகிறார். இன்றைய காலங்களிலும் கூட ஒடுக்கப்பட்டிருந்த நம்மையும் அவரே நம்மை கண்டெடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்தினோருமாய் கூட இருக்கிறார். நாம் யோவான் 14:18 எப்படியே கூட பார்க்கிறோம், நான் உங்களை திக்கட்டவளாக விடேன், உங்களிடத்தில் நான் வருவேன். நாம் கைவிடப்பட்டிருந்த நிலைமையிலே அவரே நமக்கு உதவி செய்து நம்முடைய கரத்தை தேவன் பிடித்து உளையான சேற்றிலிருந்து தூக்கெடுத்த கர்த்தர் எல்லாவித பாவத்தினும் இருளிலிருந்து நம்மையும் தேவன் வெளிச்சத்தில் பிள்ளைகளாக மாற்றும் பொருட்டு அவர் தம்மை நம்மை ரட்சித்து தமக்குரிய சொந்த ஜனங்களாக நம்மை தெரிந்து கொண்டு அழிந்து போன வாழ்க்கையிலிருந்து ஒரு மீட்பை கொடுத்து நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக கர்த்த தம்முடைய துணையை நமக்கு கொடுத்து அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுக்கிறவருமாய் கூட இருக்கிறார். நாம் சங்கீதம் 119:116 இப்படியே கூட பார்க்கிறோம், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதே. இதிலே கூட பார்க்கிறோம், நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்து அருளும். நம்முடைய பலவீனத்த நிமித்தம் கூட அவருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பித்த கர்த்தர். மூன்றாவதுமாய் கூட அநேகர் நம்மை திக்கற்று விடப்பட்ட நிலைமையிலும் தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை உயிர்ப்பித்து
நம்மை இம்மட்டுமாய் கூட பிழைக்க பண்ணின கர்த்தரமாய் கூட அவர் இருக்கிறார். அவர் தாமே சகல விதத்திற்கும் ஆறுதல் கொடுக்கிற தேவன். இந்த நாளிலும் நமக்கு அவருடைய ஆறுதலை கொடுத்து தேவன் இம்மட்டுமாய் கூட நம்முடைய நாட்களை சஞ்சலத்தினால் தவிப்பினாலும் வாழ்ந்த நம்மை அவர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்முடைய சஞ்சலத்தின் மத்தியிலும் தவிப்பின் மத்தியிலும் கர்த்தர் தாமே தம்முடைய துணையை நமக்கு கொடுத்தும் அவருடைய ஆறுதலை நமக்கு கொடுத்தும் தேவனே நம்மை நடத்தி வந்தவருமாய் கூட இருக்கிறார். நாம் இப்பொழுது மூன்று காரியங்களை பார்த்தோம். ஆறுதலின் தேவன் என்ற தலைப்பிலும் முதலாவதை கூட நெருக்கத்தின் மத்தியிலே நமக்கு அவர் ஆறுதல் கொடுத்தவருமாய் கூட இருக்கிறார். நம்முடைய நெருக்கத்திலே தேவன் ஆறுதல் கொடுத்து நம்மை விடுவித்தவருமாய் இருக்கிறார். இரண்டாவதுமாய் கூட நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நமக்கு ஆறுதல் கொடுத்தவராயும் நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவருமாய் கூட இருக்கிறார். அநேக விதமாக சரீர விதமான பலவீனத்திலும் ஆத்மா பலவீனத்திலும் சோர்ந்திருந்த நமக்கு நம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றினார். மூன்றாவதுமாய் கூட நாம் நம்பினவர்கள் நம்மை மறந்து நம்மை தள்ளிவிட்ட போதிலும் அவரே நம்மை திக்கட்டவனாக விடாமல் தேவனுடைய வார்த்தையினாலே நமக்கு ஆறுதல் கொடுத்து நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் தாமே நம்முடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றி நம்மை ஆறுதல் படுத்தினவருமாய் கூட இருக்கிறார். நாம் அப்படியே கூட கண்கள் கூட ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரலோகத்தின் பிதாவே, நீர் தாமே எங்கள் நெருக்கத்தின் மத்தியிலும் எங்களுடைய பலவீனத்தின் மத்தியிலும் நாங்கள் நம்பினவர்கள் எங்களை கைவிட்ட போதிலும் நீரே எங்களுக்கு ஆறுதல் கொடுத்து எங்களை நீர் தாமே தேடி வந்த உங்களுடைய கிருபை எண்ணி நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கும் கர்த்தாவே, எங்களுடைய ஜீவிய காலங்களை தகப்பண்ணு, நாங்கள் உண்மை பற்றி கொண்டும் உம்முடைய பாதை விசுவாசித்து உமக்காக ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய். சத்திய வசனத்திலே எங்களை போதித்து நீ நடத்தி செல்லும். உம்முடைய வார்த்தைக்கு நேராக எங்களை விட்டு கொடுத்து வளர்த்தக்கதாக அத்தகைய உணர்வில் ஆவே கொடுத்து நீரே வழிநடத்தும் கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள திருநாமத்தில் நல்ல பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டும் ஒவ்வொருவரையும் எத்தமே ஆசீர்வதி வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஸ்தோத்திரம்.